பானு, ஏ பானு, பானு, உனக்கு என்னாச்சு? ஏன் வரும்போது ஏழை விடுற? வந்து உட்கார் வா. நான் இப்பதான் ரங்கையாவும் அவன் கூட்டாளிகளும் பேசுறத கேட்டேன். நான் வரதுக்கு முன்னாடி என்ன பேசினாங்கன்னு தெரியாது, ஆனா அதுக்கப்புறம் கேட்டதை நான் அப்படியே சொல்லிடுறேன். அதுக்கு என்ன, இதுதான் நீ சுத்தி வளைச்சு சொல்றியா? அப்படி இல்ல பானு, அந்த ரங்கையா என்ன சொன்னா தெரியுமா? அவன் ஒரு ஆளை பார்த்தானா, அந்த ஆளு ஜெசூரியில ஏதோ பெரிய பிரச்சனை பண்ண போறானா, அப்புறம் வேற என்னென்னலாம் சொல்லிட்டு இருந்தான். ஆனா அந்த ரங்கையோட நடவடிக்கை கொஞ்சம் கூட சரியில்லை பானு. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டியா? முதல்ல நீங்க உட்காரு. பானு, உனக்கு கவலையே இல்லையா? இல்லையே. ஏன் பானு இப்படி சொல்ற? உன்னோட வீர மார்த்தாண்டர் ஜெசூரியில தான் இருக்காரு, அதனாலதான் உன்கிட்ட சொல்ல வந்தேன். ஏதோ பிரச்சனை நடக்க போகுது. நிஜமாவா சொல்ற? மஞ்சு, ரங்கையா எங்க இருக்கான்? மார்த்தாண்டர் எங்க இருக்காரு? ரங்கையாவால என்ன எதுவும் செய்ய முடியாது. அவன் திறமை எல்லாம் இந்த மந்தையிலேயே முடிஞ்சிடும். அவன் திட்டம் எதுவுமே நடக்காது. ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ, வீர மார்த்தாண்டர் எல்லாருக்குமே கடவுள். மணிமல்லாவையே கொன்னவருக்கு இந்த மந்தையில இருக்கிற ரங்கையா ஏமாத்திரம்? நீ சொல்றது என்னவோ சரிதான், ஆனாலும் நீ எதுக்கும் கவலைப்படாத. வீர மார்த்தாண்டருக்கு எதுவும் ஆகாது, அப்புறம் ஜெசூரிக்கும் எதுவும் ஆகாது.